Hello friends, welcome to Taste of Tamil Nadu. Don't forget to like, comment, share and subscribe. Hi friends, welcome to Taste of Tamil Nadu. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான மட்டன் தலைக்கறி செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த தலைக்கறிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆட்டுக்கு ஒரு தலை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து 3 விசில் வச்சு மஞ்சத்தூளும் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் பொடி பீசஸ் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் கால் ஸ்பூன் சோம்பு 2 இன்ச்சு பட்டை ஒரு சின்ன அன்னாசிப்பூ 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா இது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும் ஃப்ளேவருக்கு. ஏன்னா இது ரொம்ப சின்னது தான், இது நிறைய இருக்காது, அதுக்கு எந்த ஸ்பைசஸ் போதுமாக இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு 2 ஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கடைசியாக போடுறதுக்கு பெப்பரை நான் அதை வறுத்து வச்சுருக்கேன், அரைச்சிட்டு அதை நான் போடுவேன். அப்புறம் கடைசியாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில். அது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் குறைவாகவே ஊற்றிக்கலாம், ஏன்னா இதுவே வந்து அதில் ஃபேட் இருக்கும். இப்போ பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் அப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் நான் வேக வைக்கும் போது தலைக்கறி வேக வைக்கும் போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அது மாதிரி இந்த தலைக்கறி வந்து கடையில் வந்து நாங்கள் வாங்கும் போதே அவங்களே க்ளீன் பண்ணி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்மளும் வந்து அதில் முடி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நல்லா பார்த்து அதை கிளியராக அதில் ஒரு முடி கூட இல்லாத அளவுக்கு எடுத்துனீங்க சுத்தம் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மேக்ஸிமம் தலைக்கறியெல்லாம் வெளியில் சாப்பிடாதீங்க. வீட்டில் அது மாதிரி எதாவது இந்த மாதிரி போட்டி இதை தலைக்கறியெல்லாம் சாப்பிட்ணுன்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சுத்தம் பண்ணுற மாதிரி கடையில் யாரும் க்ளீன் பண்ண மாட்டாங்க ஹோட்டலில். அதனால் நம்ம பண்ணும்போதும் அதை கொஞ்சம் பார்த்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை மிளகாய் போட்டு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நேரத்துலேயே வந்து அந்த தலைக்கறி வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டு அதனால் இதில் நான் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா இதை உப்பும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மசி விடணும் இந்த தக்காளியை. நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள் தாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம கடைசியாக மிளகுத்தூளும் போடுவோம். அதனால் காரம் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா இதோட ஸ்மெல் போகிற அளவுக்கு இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் இப்போதைக்கு. நான் இது வந்து நான் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். குழம்பு இல்லை, ரசம் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டு நல்லா அது ஆயில் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற இந்த தலைக்கறி எடுத்துக்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த அதில் மசாலா இதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே தான் நம்ம வேக வச்சதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இல்லை மசாலா நல்லா கூட்டாகிற அளவுக்கு கலந்துட்டாச்சு. இப்படியே நல்லா இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். குழம்புனா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குழம்புக்கு ஏற்ற மாதிரி கிரேவி வர மாதிரி பண்ணிக்கோங்க. நான் குழம்பு செய்யலை, அதனால் நான் தொக்கு தான் பண்ணுறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இந்த மசாலா இதில் பிடிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு நான் ஒரு அந்த வேக வச்ச அந்த குக்கர்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதை நான் ஆட் பண்ணிட்டு போகிறேன். இந்த குக்கரில் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கால் டம்ளரோட கம்மியாக தாங்க இருக்கும். அவ்வளோ ஊற்றுலாம் போதும். நம்ம தேங்காய் பால் வேறு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது ஒரு கொதி வந்தால் தான் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், சிலருக்கு வேண்டாம்னா வேண்டாம் ஊற்றிக்க வேண்டாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஒரு சின்ன கப்பு தான், கால் கப்பில் நான் ஊற்றுறேன். இதை ஊற்றி கலந்து விட்டுட்டு அப்புறமா நான் ஒரு ஸ்பூன் இதில் மிளகுத்தூள் போட போகிறேன். நான்வெஜ் ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் போட்டோம்னா டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்குமே ரொம்ப நல்லது மிளகு யூஸ் பண்ணுறது.
அப்புறமா மிளகு தூள் போட்டுட்டு நான் வந்து நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. இது கொஞ்சம் ஃபேட் இருந்தனால கருவேப்பிலை நல்லா பொடி பீசஸாக வெட்டி போடுங்க, உடம்புக்கும் நல்லது. இப்போ தான் பெப்பர் தூள் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிட்டால் நம்மளோட சூப்பரான தலைக்கறி ரெடி. நிறைய போட்டுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி கருவேப்பிலை நிறைய போட்டால் ரொம்ப நல்லது. குழம்பா செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு பெப்பர்லாம் போட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேற இந்த எலும்பெல்லாம் இருக்கும், வேக வைக்கும் போது குழம்பா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதில் கலந்து சாப்பாட்டில் கலந்துபோது இது தொக்காக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இன்னொன்று டேஸ்ட்டும் வந்து ரசமோ இல்லை பிளெயின் சாம்பாரோ வச்சுட்டு இதை தொக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. வாவ், நம்மளோட சூப்பரான அட்டகாசமான மட்டன் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நாங்கள் ஒயிட் ரைஸு ரசம் வித்து தலைக்கறி வச்சு சாப்பிட போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன ரெசிபியை, நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.